வணக்கம், வாங்க நாளொரு மூலிகையில இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகை சந்திக்க வந்திருக்கிறோம். மூச்சு திணறல நமக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது, நமக்கு வந்து ஹார்ட் பிரச்சனையில இருந்து வருதா, நுரையீரல் பிரச்சனை வருதா, சளி சம்பந்தப்பட்டதுனால மூச்சு திணறல் வருதா, வீசிங் ப்ராப்ளமா, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சொல்யூஷன். மூச்சு திணறலுக்கு வர்றதுக்கு வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு வீக்கம் இருக்கும், சில பேருக்கு கை கால் வீக்கம் இருக்கும், இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மூச்சு திணறல் சளினாலே மூச்சு திணறலாம், மூச்சு வர்றதுக்குனால சிரமப்படலாம், நுரையீரல கூளை இருந்தாலும் மூச்சு திணறலாம், இதுக்கெல்லாம் அற்புதமான மருந்து. வாங்க இன்னைக்கு வீடியோல பாப்போம். சீமகத்தின்றது இதுதாங்க, சீம அகத்தி இலை, சீம அகத்தி பூ, இத கசாயம் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூச்சு திணறல் வந்து ரிலீவ் ஆகலாம். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கிரிட்டால் அதுவும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அற்புதமான ஒரு விஷயம். மூக்கிரிட்டான்னு பார்த்தீங்கன்னா கணையம் சம்பந்தப்பட்டது, மூச்சு விட முடியாது, வயிறு வீக்கம், கைகால் வீக்கம், அது வந்து மூச்சு திணறலுக்கு நம்ம வந்து மூக்கிரிட்டான் எடுத்துக்கோம். மூக்கிரிட்டானில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3-4 வகை மூக்கிரிட்டான்லாம் இருக்குது. இந்த மூக்கிரிட்டான் எடுக்கிறதுனாலும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது மாதிரி சீமாகத்தி கிடைச்சாலும் இதை எடுத்துக்கிட்டாலும் அற்புதமான விஷயம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்குது. நம்ம நாட்டு மூலிகளை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து லோட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி ஆயிலும் ஆரோக்கியம் வாழ்றதுக்கு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா சீமாகத்தின்றது இப்படி தான் இருக்கும். பாருங்க, இலையுடைய வடிவம் பாருங்கள், பூவுடைய வடிவம் பாருங்கள். இதோடைய பூவும் இலைகள் உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி, நல்லா காய்ச்சி பனங்கற்கண்டு போட்டிங்கனாலும் சரி, நாட்டு சர்க்கரை வெள்ளம் போட்டிங்கனாலும் சரி, கசாமாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூச்சு திணறல் வந்து ரிலீவ் ஆகலாம், இந்த ஆஸ்மாவில் வந்து ரிலீவ் ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை கால் பெயின் வர்றவங்களுக்கு வந்து இதை எடுத்துக்கலாங்க. நம்ம சொல்லுவாங்க முடக்கற்றான்னு சொல்லுவாங்க, முடக்கற்றான் இருக்கிறவங்களும் கை கால் வலி இருக்கிறவங்களும் இதை வந்து இதை வந்து எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம கசாயமாக எடுத்துக்கிறது வந்து ஒரு சிறந்த விஷயங்க, சீமா அகத்தின்னு இருக்குது. அதே மாதிரி மலைச்சிக்கலை போகிறதுக்கு வந்து இந்த சீமா அகத்தி வந்து பயன்பாடு இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்குங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு தேன் கூடு மாதிரி தான் இருக்குங்க, இதோடைய பூவெல்லாம் இந்த வடிவத்தில் இருக்கும். சீமா அகத்தின்றது இந்த மாதிரி வடிவத்தாக அகத்தி இலை எப்படி இருக்குதோ அது மாதிரி, ஆனால் இது வந்து இலைகள் வந்து பெருசாக இருக்கும், இதோடைய மனங்கள் இருக்கும், இது கசப்பு தன்மை வந்து குறைவாக தான் இருக்கும், அதிகமாக கசப்பு இருக்காது. இந்த மாதிரி மூச்சு திணறலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடாதொடைன்னு சொல்லுவோம், அந்த ஆடாதொடையும் இதே வீசிங் ப்ராப்ளம், இதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 1-2 நாள் மட்டும்தான் பண்ணுவோம், அது அதிக உஷ்ணம் உடையது ஆடாதொடை. அதை பார்த்தீங்கன்னா கசாயம், அதுவும் வந்து நாட்டு சக்கரை பனங்கற்பட்டி போட்டு தான் எடுத்துக்கணும். அது எப்படி இருக்குன்றது வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, இதான் நம்ம வந்து ஆடாதொடைன்னு சொல்லிடுவோம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஆனால் டவுனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த தலையை பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2-3 நாள் மட்டும் ஒரு தலை இருந்தால் போதும், நல்லா கசாயம் போட்டு எடுத்திங்கன்னா மூச்சு திணறல் ரிலீவ் ஆகலாம். நாட்பட்ட சளி அதே மாதிரி ஆஸ்மா சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இந்த வந்து தலையை எடுத்துக்கலாங்க. ஆடாதொடை, இது பேர் வந்து ஆடாதொடை. மாந்தலை மாதிரி இருக்குங்க, செடிகள்லாம் பார்த்திங்க எப்படி இருக்கணும், இது வந்து அற்புதமான விஷயம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சித்த வைத்திய கடையில் வந்து கிடைக்கும், ஆடாதொடை இலையுடைய பவுடர் கிடைக்கும், இந்த இதோடைய இலைகளை கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நிறைய வந்து மாத்திரைகள் கிடைக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியத்தில் வந்து மெடிசனுக்கு இது வந்து நிறைய போகக்கூடியது ஆடாதொடை. இது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை வருங்க. அதே மாதிரி இந்த ஆடாதொடையை வந்து மலச்சிக்கலை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு இதோடய ஆற்றல் உண்டு. ஒரு இலையை போட்டு கசாயம் பண்ணி கொடுத்தீங்கன்னா மலச்சிக்கல் ரிலீவ் ஆகுங்க. இதை வந்து மூச்சு திணல் மெயினான விஷயம் வந்து கணைய பிரச்சன், மூச்சு திணல், சளி சம்பந்தப்பட்டது, வீசிங் ப்ராப்ளம், இதுக்கு வந்து ஆடாதொடையை இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். தலை எப்படின்னு பாருங்கள், இந்த ஒரு குச்சியை வெட்டி கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா இந்த பாருங்கள் குச்சி வெட்டி போட்ட இடத்துல தளைஞ்சு வந்துருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த 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 மாதிரி குச்சி வெட்டி போடுற இடத்துல இந்த மாதிரி வந்துடும். ஒரே ஒரு சின்ன குச்சி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது நம்ம நண்பர் தோட்டம் நிறைய இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நாலு ஒரு மூலிகை நம்ம ஒவ்வொரு மூலிகை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பப்பாளி பழம் பாருங்கள் அப்படியே பழுத்து கிடக்குது, ஆரஞ்சு இருக்குது, பல வகைகள் இருக்குது, நிறைய இந்த மாதிரி வந்து தோட்டங்கள், மலர் தோட்டங்களாகவும் பழத்தோட்டங்களாகவும் காய் தோட்டங்களாகவும் முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டுன்னா நம்ம உடல் ஆரோக்கியம், காற்றோட்டங்கள் இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இறைவனுக்கு இன்றைக்கி பூ தேவைப்படுதுங்க, சம்பங்கி பூன்றது, இன்றைக்கி ஒரு 4 பூ இதை பொறிச்சிக்கலாங்க. என்ன கிடைக்குதோ நம்ம வீடியோவில் என்ன கிடைக்குதோ எல்லாமே நம்ம போடலாம், எல்லாமே ஒரு பயன்பாட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா, எப்படி இருக்கும் பாருங்கள். சளி நாள்பட்ட சளி வெளியில் வரணும் அப்படின்னா ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது என்னென்ன மூலிகளை சேர்த்தணுன்றது கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இல்லை சாரணை, நம்ம வந்து மூச்சு திணறல் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, குத்து சாரணைன்றது இதாங்க, குத்து மூக்கிரிட்டான்ன்றது இதுதான், பூ இப்படி வருங்க, இது வந்து எல்லா செடிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கணையம் பிரச்சனை வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் சொன்னது கணையம் வீக்கம், கணையமே வந்து செயல்பாட்டுக்கு இல்லை, கை கால் வீக்கம், வயிறு வீக்கம், இது எத்தாலும் பார்த்தீங்கன்னா மூக்கிரிட்டான்னு சொல்லுவோம். மூக்கிரிட்டானில் நான் வந்து 3 வகைன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா குத்து மூக்கிரிட்டான், இது வந்து சாரணை, குத்து சாரணைன்னு சொல்லுவோம். இது வந்து இலை செடிங்க, பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி வருங்க. மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல். வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா
குணமாகும். வயிறு வீக்கம், கை கால் வீக்கம், யூரினரி சரியாக போகலை, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு இந்த மூக்கிரட்டானை பயன்படுத்தணும். கணை சம்மந்தப்பட்டதெல்லாம் பயன்படணும். இதுதாங்க மூக்கிரட்டானில் வந்து ரெண்டாவது. ஒன்று குடி, இது குத்து. அதே மாதிரி சாரணையில் ரெண்டு வந்து செஞ்சாரணை, பச்சை சாரணை. ஏற்கனவே பழைய வீடியோவில் இருக்குங்க, பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்துங்க, குணப்படுத்த முடியும். கணையுமே கெட்டு போயிடுச்சு, கணைய பிரச்சனை, மூச்சு குளார் பிரச்சனை, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, வயிறு வீக்கம், கால் வீக்கம், கை வீக்கம், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிரட்டா வந்து பயன்பாட்டுக்கு வருங்க. இந்த மூக்கிரட்டான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷாயமாகவும் எடுத்துக்கலாம், இந்த மூக்கிரட்டானை வந்து கீரையாகவும் பயன்படுத்திக்கலாம், பொரியலாகவும் பயன்படுத்திக்கலாம், நிறைய விஷயத்தில் இந்த மூக்கிரட்டான் பயன்படுத்திக்கலாம். மூக்கிரட்டானுடைய மூணு வடிவத்தம் காட்டுறேன். இது மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்டதற்கு அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டுங்க. எப்பேற்பட்ட மூச்சுத்திணறல் வந்தாலும் சரி, கணைய பிரச்சனை வந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மூக்கிரட்டானை பயன்படுத்தணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வகை மூக்கிரட்டான் எடுத்துகிட்டா அடுத்த அதில் வந்து இன்னொரு ரெண்டு வந்து பயன்படுத்தலாம். இதோடைய தலை வடிவம் பூ வடிவம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்துங்க, பூ இந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய வேர்கள் வந்தவொடனே கெட்டியாக இருக்கும், பிடுங்கவே முடியாதுங்க. இன்னொரு வந்து மூக்கிரட்டான் இருக்கிறது லேசை இப்படி பிடுங்கினீங்கன்னா வந்துடும். இன்னொன்று படராக இருக்கும், அது வந்து தலை வந்ததுன்னா ஒரு 10 நாள் 5 நாளையில் பூச்சிலாம் சாப்பிடும். இதை வந்து எதையுமே சாப்பிடாதுங்க. இந்த மூக்கிரட்டானை பொறுத்தல கொடி மூக்கிரட்டான், இது பேர் கொடி மூக்கிரட்டான். இது எந்த செடியும் சாப்பிடாதுங்க, ஆனால் இதை ஆடு மாடு மட்டும்தான் சாப்பிடும், பூச்சி எந்த உடைய பூச்சிகளும் இதை அரிக்காதுங்க. பாருங்கள் கற்பூரவள்ளின்னு நம்ம சொல்லுவோம், இது குழந்தைங்களுக்கு வந்து பெரிய சிறந்த வரப்பிரசாதங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட நாள்பட்ட சளி, வீசிங் ப்ராப்ளம், மூக்கில் சளி ஒழுவுது அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்து அப்படியே தீயில தணலில் காட்டி இந்த சார் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சங்கடையில் கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய சளி உடனே நின்று போயிடும், இரும்பில் நின்று போயிடும், சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க. இது வந்து இதை சொல்லுவோம் நம்ம முறுக்கு தலைன்னு சொல்லுவோம், ஓமவள்ளின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாங்க. இந்த ஓமவழியில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும், மூச்சுத்திணறலுக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி சளி சம்மந்தப்பட்ட நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரி, வெளியில் கொண்டு கூடிய ஆற்றல், இதை வந்து பச்சையவே நம்ம சாப்பிட்லாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஓமவள்ளின்னு சொல்லுவோம். அடங்காத இரும்பல் வந்தாக்கிறோம், இதை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி இந்த குச்சை உடச்சி கொண்டு போய் வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து தேருங்க. ஓமவள்ளியும் கற்பூரவள்ளியும் வீட்டில் வச்சுங்க, அருமையாக இருக்கும். கற்பூரவள்ளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி துளசி, சளி சம்மந்தப்பட்டது, மூச்சுத்திணறல் சம்மந்தப்பட்டது நம்ம துளசி சொல்லியிருக்கிறோம். இந்த துளசி பார்த்திங்கன்னா கருந்துளசின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இருக்குங்க, பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த துளசியை டெய்லி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய துளசி கொடுக்கக்கூடாதுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சளி சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கணும். டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து துளசி கொடுக்கக்கூடாது. துளசி கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஆண்மைத்தன்மையை வந்து குறைய ஆரம்பிக்கும். துளசி நிறைய யார் ஒருத்தர் நிறைய துளசி சாப்பிட்றவங்களோ அவங்களுக்கு ஆண்மைத்தன்மை குறைவு, அந்த உணர்வுகள் இருக்காது, உணர்ச்சிகள் இருக்காது, இருந்ததை ஐதீகங்க. துளசி யார் ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து ஆண் சாப்பிட்டாலும் சரி, பெண் சாப்பிட்டாலும் சரி, காம உணர்வு கிடையாது அப்படின்றத ஐதீகம். அதனால தான் ஆண் பசங்களுக்கு வந்து இதை கொடுக்கக்கூடாது, துளசியை நிறைய கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு டைம் சளிக்காக கொடுக்கலாம், அன்றாட இதில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது துளசியின் ரகசியம். இது தாங்க துளசி மாலை போட்டவங்க வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிக நாற்றம் உடையவங்க, துளசி மாலை போட்டிருக்கிறவங்க. ஆண்மைத்தன்மை வந்து குறைவு, காம உணர்ச்சி குறைவாக ஏற்படுறது துளசி. ஒரு மனிதன் அடிக்கடி துளசி சாப்பிட்றான்னா காம உணர்ச்சி இருக்காது, அவன் கடவுளுக்கு வந்து சமமானவன் அப்படின்ற சொல்கிறது தான் இந்த துளசியுடைய வடிவுங்க. துளசி நாள்பட்ட சளி வந்து வெளியில் ஏற்றக்கூடிய ஆற்றல் உண்டு, துளசி வீசிங் ப்ராப்ளத்தை நிறுத்தும். துளசியும் தேனும் எடுத்துட்டிங்கன்னா நாள்பட்ட சளிகள் வெளியில் வரும், சரிங்களா? இப்போ நம்ம நாட்டு துளசி எடுத்து பார்க்கலாங்க. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க துளசியுடைய வடிவங்கள் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு துளசின்னு சொல்லுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, நாட்டு துளசி. இப்போ பார்த்தீங்கன்னா இது கருந்துளசி. இதெல்லாம் பார்த்தீங்க கடவுளுக்கு உகந்த ஒரு துளசின்னு சொல்லுவோம். இந்த துளசி ஒரு சளி பிடிக்கிற காலத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு துளசியும் தேனும் தணிஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா இந்த இரும்பெல்லாம் வந்து வராதுங்க, வீசிங் ப்ராப்ளம் குறையும், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி மூலிகைகளை வந்து நம்ம முடிஞ்சளவு கடைப்பிடிப்போம். நிறைய மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிட்டு வயிறு புண்ணு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்தோடைய மூலிகைகளை நிறைய எடுத்து உடல் ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் எல்லா மூலிகளும் கிடைக்கும், ஆனால் தேடினீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். பாருங்கள் எப்படி பாருங்கள், கிணத்தப்பூடுன்னு சொல்லுவோம். அல்சர் சம்மந்தப்பட்டதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கிணத்தப்பூடுக்கு இருக்குது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்குது, ஈஸியான விஷயங்க. இதை எடுத்து நம்ம எல்லாமே பயன்படுத்தலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் சளி சம்மந்தப்பட்டதை போக்கிறது பார்த்தீங்கன்னா
நம்ம சொல்ல ஆடாத்தோட சொன்னோம் தூதுவாளை பார்த்தீங்களா, தூதுவாளை இதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இதை ரசம் வச்சு கொடுங்க, பெரியவங்களுக்கு ரசம் வச்சு கொடுங்க, நாள்பட்ட சளி மூச்சு திணறல் இதெல்லாம் ரிலீவ் பண்ணுறது தூதுவாளைங்க. இதை கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம், தூதுவாளை பவுடரும் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். தூதுவாளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரசம் அப்படியே கட் பண்ணி பொடி பொடியே போட்டு வேவிச்சு ரசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அதே மாதிரி தூதுவாளை துவையல் பண்ணுங்கன்னா அருமையாக இருக்கும், சட்னி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சளியை வந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஆற்றல், காய்ச்சல் சளி கை கால் பெயினை குறைக்கிறதுக்கு வந்து இந்த தூதுவாளை வந்து பயன்படுத்தும். இல்லை வந்து இயற்கையான ஒரு விஷயங்க, கடவுள் படைக்கப்பட்ட விஷயங்க, இதெல்லாம் யாரும் போடக்கூடாது, தானே வந்து இது முளைச்சிருக்குங்க. இதை வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே. நன்றி, வணக்கம்.